전도. வேளை நாங்க இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிச்சு போறறாலமோ என்னமோ எங்க வாக்கு படிதமாகுது. நீங்க சௌரியத்துக்கு சுத்திட்டு உங்க சௌரியத்துக்கு ஆடிட்டு மூணு நேரம் நல்ல மூக்க பிடிக்கி திண்டு விட்டு தூங்கி எழுந்துச்சு. இப்போ நான் சாமி இப்போ இருக்கனால உங்க வாக்கு படிக்காதது. நார வாய் இது நல்ல வாய். இல்ல என்னைய ஒரு படுக்கு போட்டு வண்ண போட்டு எனக்கு சமாதி விட்டு கழுத்து வரைக்கும் போடுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நாங்க சாமியை நோக்கி போறோம். சாமி எங்களுக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருச்சு. குந்தானி மாதிரி வந்து உட்காந்துட்டி பொழுது இவங்க கூட தானா? இந்த சின்ன வயசுலயே அகோரி ஆகணுங்கிற ஒரு விஷயம் எப்படி சாமி தோணுச்சு? ஏன்னா அகோரிக்கு அகோரி அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் சின்ன வயசு எல்லாருமே தான் சொல்றேன். காசுக்கு இப்ப நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்ப ஏன்டா காசுக்கு போற அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்காரங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இளமையில் இறைவனை தேடு. என்ன தத்துவம், என்ன மகத்துவம், சரியா? நான் சின்ன வயசுலேருந்து தேடிட்டு இருந்தேன். இந்த இப்போ 23-24 நான் பார்த்துட்டேன், கடவுளை நான் தான் பார்த்துட்டேன் பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ பார்த்துட்டேன், அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் இறைவனை தேடி போகிறதே 60 வயசில் தேடி போய் 65 வயசில் மண்டையை போட்டேன்னா எப்படி நான் இறைவனை பார்க்கறேன்? நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? இல்லை அப்படி ஓகே, நீங்கள் கேட்குற இப்போ நான் வந்து அகோரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அகோர கலாச்சாரத்தை பின்பற்றி போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறீங்கன்னு போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் சொல்கிற அகோரிங்கும் போது ஒரு 60-50 அப்படி தானே இருப்பாங்க அவங்களா? தாடியெல்லாம் ஒடுங்கி போய் இல்லை சாமி, இது எங்களோட இப்போ பொதுவாகவே மக்கள் இதுதான் கேட்குறாங்க. அவனுக்கு என்ன தெரியல? இல்லை சாமி, கலையரசனை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்? சாமிகிட்ட பேசுகிறீங்களான், அது பண்ணுறீங்களான், இது பண்ணுறீங்களான். ஏன்னா அகோரிகள் இப்போ நம்ம பொதுவாகவே டிவியில் பார்த்தாலோ மொபைலில் பார்த்தாலோ அகோரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அது மக்கள் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என் வயசுல என்ன எது ஏன்னா இந்த ஃபெமிலியர்ல இப்ப இங்க அகோரியா இருக்கணும். அதே மாதிரி ஆந்திரா அந்த மாதிரி இதுல எல்லாம் என் வயசுல இருக்காங்க. எனக்கு கீழே சின்ன வயசு இந்த மாதிரி வயசுலயே இருக்காங்க அகோரி பசங்க. இப்பயே மட்டவோட கையில் கொடுத்து தீட்சை கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஹை லெவல்ல ஏஜ் வரும்போது அந்த ஞானம், அந்த ஞானி, அந்த யோகி அப்படி சொல்ற ஆசாபாசம், காதல், சொத்து, சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்பா. எல்லாருக்குமே நடந்திருக்குமா? ஃபெயிலியர் எல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இப்ப வரைக்கும் பார்க்கல. இவங்க அதே மாதிரி இந்த யூடியூப்ல பார்க்கும்போது இந்த எனக்கு சொல்லுவாங்களே இந்த சந்தானம் படத்தை வச்சு மீம் கிரியேட் பண்ணியிருந்தானுங்க. தலைமையில டேக் தெரியுது, அவனுக்கு வந்து அந்த நக டேக்கு பார்த்து கணக்கு போடுவான் இல்லையா? அது மாதிரி நான் சொல்கிறத வந்து அந்த மாதிரி எனக்கு தலைமையில டேக் தெரியுது, இவங்க இவ்வளோ வருஷம் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதை நான் சொல்லும்போது யூடியூப்பில் பார்க்குற மக்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் ஜனனம் மரணமும் யாராலுமே கணிக்க முடியாது, இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாங்க. எல்லா மந்திரவாதியுமே இப்போ ஒரு உடம்பு சரியில்லாத உள்ள தூக்கிட்டு வராங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுவாங்களாமா? சரி பண்ண முடியல இது இறந்துருவாங்க அப்படின்னா அப்போ நீ எப்படி கண்டுபிடிக்க முடியுது இறந்துருவாங்கன்னு? அப்போ நீ கண்டுபிடிச்சா ஒத்துக்கணும், நாங்கள் கண்டுபிடிச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். ஸோ சரி, இப்போ அவங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க, பட் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக போய் ஏன் நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ரியலில் பார்த்துட்ருக்கோம். 5 நாளில் இறந்துருவாங்க அப்படின்னா நல்லா இருக்கவங்களே 5 நாளில் இறந்துருவாங்க, ஏன்னா அவ்வளோதான் விதி இருக்குது அப்படின்னா 5 நாளில் இறந்துடுறாங்க. அவசியம் இல்ல, முகரைய பார்த்தாலே சொல்லிருவேன். நீ என்ன சாவடிக்கிறதுலே இரு. ஏன் சாமி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் அகோரி இல்லையா? அகோரி. இப்போ சாமிகளுக்கும் அகோரிகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ சாமி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எல்லாருமே சாமியார் தான். சாமி ஏன் மக்கள் வந்து சாமியார், சாமி இருக்கும்போது நீங்கள் நாங்கள் ஏன் சாமியார்ட்ட வரணும் தானே கேள்வி? அதை தான் கேட்குறேன். சாமியார்ட்ட வரணும், சாமி யாரு அப்படின்னு தேடுறதுல அதிகமாக நான் அதை கேட்கல சாமி. இப்போ நீங்கள் அகோரியா இருக்கீங்க இல்லையா?
நீங்க ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாகவே கோவிலில் ஒரு சாமி இருப்பாங்க இல்லையா, சாமி அகோரி இல்லாமல் சாமியாக இருப்பாங்க இல்லையா, சாமினா நான் சொல்கிறது உண்மையான சாமி சொல்கிற சாமி, வெளியில் கோவிலுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க அந்த முனிவர்னு சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன், எல்லாமே வேறு வேறு தான்மா. ஆனால் எல்லாரும் போகிற வழி யாரை நோக்கி போகிறோம், இறைவனை நோக்கி தான் போகிறோம். அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க, நாங்கள் வந்து சித்தர்கள், நாங்கள் சித்த வழியில் பயணிக்கிறோம், நாங்கள் கிரியா யோகா வழி பயணிக்கிறோம், இந்த இவர் மகாவதார் பாபாஜியில் இருக்கார் இல்லையா, ரஜினி கும்பிட்றாருல, அவங்க அந்த யோகாசனம் மூலியமாக இறைவனை பார்க்க போகிறோம், ஞானத்தின் மூலியமாக போகிறோம், கிரியா யோகா அஷ்டாங்க யோக பயிற்சிகள், இறைவனை நோக்கி போகிறதுக்கு பல வழிகள் நிறைய பேர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, சித்த வழி, ஞானிகள் வழி, ரிஷிகள், யோகிகள், இந்த மாதிரி நிறையா இருக்காங்க, எல்லாம் வேறு வேறு தான். பட் எல்லாருமே இறைவனை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஆனால் எல்லாம் நானும் சாமி தான் கும்பிட்றேன், அவனும் சாமி தான் கும்பிட்றான், அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, நாங்கள் கும்பிடுற சாமி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட தான் இருக்குது, சிவனுக்கு குழந்தை குட்டி இல்லையா, என்ன அவர் தானே எனக்கு குரு, அப்போ அவருக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வயசில் தான் சாமியாக இருக்கு, எல்லாம் கிடையவே என்ன நீ கலாட்டா பண்றீங்க வந்திருக்கியா, நீங்க வெளியே மத்த அகோரி எல்லா இடத்துலயும் போனாலும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு என்னன்னா, இப்போ அகோரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா அகோரி எல்லாமே காசில தான், உங்களுக்கு எவிடன்ஸ் இல்லையே, எவிடன்ஸ்லாம் நாங்கள் பார்த்த இது வரைக்கும் அகோரின்னு பார்த்தது இல்லை, அதாவது வாழ்கிற நாட்டில் பார்த்தது இல்லை, எல்லாமே அந்த காசி அது இந்த படத்து மூலியமாக தான் அந்த அகோரிங்கிற விஷயமே தெரியுது, ஆனால் அகோரி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தானே அகோரிகள் படம் வந்து நான் கடவுள் வந்துச்சு இல்லையா, அதில் என்னன்னா அகம் பிரமாஷ்யம் அப்படின்னு, ஆமாம் நான் தான் கடவுள் அப்படின்னு, இங்கே நாங்கள் நான் தான் கடவுள்னு சொல்ல, நான் எந்த இது மீடியாவில் சொல்லியிருக்கேன், நான் தான் கடவுள், நான் காளி நான் சொன்னேன், காளி நோக்கி பயணிக்கிறோம் அவ்வளோதான், அவங்கள தேடி பயணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அகோரிகள்னா இங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, வீடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம், புரியுதுங்களா, எனக்கும் அதுதான் ரூலு, வீடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம், அப்போ நான் வீட்டுக்கு ஆறு மாதம் இருப்பேன், அங்கே காட்டில் அங்கே காசியில் ஆறு மாதம் இருப்பேன். ஆனால் தப்புன்றாங்களே, நீ வாழ்ந்தா அப்படி வாழு இல்லை இப்படி வாழு, குடும்பம் நீ என்னத்தை சொல்ற, நீ என்ன எனக்கு சொல்ற, நீ கோபப்படாதீங்க சார், என்கிட்டலாம் கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை சாமி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சாமி இல்லை, நான் எங்கள் சாமி சொல்லிச்சா, என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை குட்டி பெறக்கூடாதுன்னு சொல்லிச்சா, இல்லை நான் அதே தான் நானும் கேட்குறேன் சாமி, அது எதுவுமே சாமி சொல்லலை, ஆனால் நீங்கள் தான் சாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுதான் நான் கேட்குறேன் சாமி, சரி சாமி நீங்கள் சொல்லலை ரைட்டு, இல்லை சாமி நீங்கள் சாமியும் சொல்லலை, சாமியை நோக்கி போகிறீங்க, இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் சாமியை நோக்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, எங்களை மாதிரியே நீங்கள் இருக்கலாமே, இல்லை அது எங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி, எங்களுக்கு ஞானம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஞானம் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க சாமிய கோயில போய் கும்பிட்டுட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, ஆமா நாங்க அதுவே கெதின்னு தானே கிடக்குறோம், அதுவே கெதின்னு தானமா கிடக்குறோம், நைட்டும் பகலும் இப்ப என்னை மாதிரி நீங்க 1.5 மாசம் இப்ப நீங்க தூங்காம கொள்ளாம சாப்பிடாம இருக்க முடியுமா, ஏன்னா ஓபன் சேலஞ்ச் வச்சுக்குவோம், இந்த கேமராவை போடுங்க, ஒரு ஒரு மாசத்துக்கு லைவ்லயே விடுங்க, நான் இருக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க, அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நீங்க எப்படி எங்களுக்கு இல்லாம நீங்க எப்படி என்ன இருக்கீங்க, டிஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, நான் 10 நாள் கூட சாப்பிடாம இருப்பேன், நீங்க 10 நாள் சாப்பிடாம இருப்பீங்களா, இல்ல அதுதான் சாமி, ஒரு ஒரு மாசம் தூங்காம இல்ல அப்படி ஏன் இருக்கணும் தான் நான் கேக்குறேன், இருக்கணும்ன்றது இல்ல, எங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நாங்க சாமியை நோக்கி போறோம், சாமி எங்களுக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருச்சு, உங்களுக்கு அது கொடுக்காது, என்ன பவர் கொடுத்துச்சு சாமி, எங்களுக்கு எல்லா பவருமே இருக்கு, பைத்திய முத்தி போச்சு, நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது, இப்போ இப்போ அதத்தானே சொன்னேன், இப்ப என்னை மாதிரி உங்களால இருக்க முடியுமான்னு கேக்குறேன், இருக்க முடியுமே, ஆமா அதான் வாங்கி இருந்து காட்டுங்க, இருந்து காட்டு, 10 நாள் சாப்பிடாம இருங்க, நான் இருக்கேன், கேமராவை லைவ்லயே ஓட்டுங்க, 10 நாள் தூங்காம இருங்க, 10 நாள் இதே மாதிரியே எந்த மனசு எங்கேயுமே சிதற விடாம மாலை போட்டு உருட்டுங்க, மந்திர ஜெபம் பண்ணுங்க, மாலை உருட்டணும், அப்ப நான் அவர் உருட்டு, நான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம 10 நாள் உட்காரு, நீங்க உட்கார்ந்து கட்டிருங்க, போட்ட சமணங்கால் எடுக்க கூடாது, இல்ல என்ன இப்படி படுக்க போட்டு மண்ணை போட்டு எனக்கு சமாதி கட்டி கழுத்து வரைக்கும் போடுங்க, 10 நாள் அசையாம படுத்து கிடக்கு, இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும், இது பேசுறதுக்கு ஈஸியா தான் சாமி இருக்கும், ஆனா செய்யணும், பண்ணிட்டு இருக்கேன், அடிச்சிடணும் உட்காந்து பாக்கணும்,
என்ன சொல்றேன்னா பத்து நாள் சாமியை நோட் பண்ணு. ஆனா அதுக்கான வேலைகள் அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி போய் அதை சித்து பண்ணவங்கனால முடிஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்களா? நடக்குது. ஆமா நடக்குது. நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னு தெரியலையே சார். அதுதான் இப்போ இறை பவருங்கிற நாங்க, அதான் இறை சக்திங்கிறோம். பொதுவாவே வந்து சாமிகள் வந்து இந்த கவுச்சி ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க வந்து நான் வந்து போனதே இப்ப நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. கிடையாது, நான் வந்து சாப்பிட மாட்டேன் சரிங்களா. ஆனா நீங்க கேட்கலாம் நரமாமிசம்னு சொல்றீங்க, அது மாமிசம் தானே. அதை நான் என்ன வட்டி வட்டியா வந்துட்டு இருக்கேன்? அது சாங்கியத்துக்காக அந்த நான் பண்றேன் அப்படி கேக்குறீங்களா? அது எப்படி பழிக்குது, எப்படி பழிக்குது அப்படின்னு. அந்த சாங்கியத்துக்கு அந்த தாந்திரிகத்துக்கு அதெல்லாம் சாப்பிட்டாதான் பழிக்கும். உயிரோட நல்லா தானே இருக்கேன். இப்போ எய்ட்ஸ் வரும், நீங்க கேக்குற இதுலயே வரேன். புரியுதுங்களா? தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களும் எரிக்க மாட்டாங்க. இந்த சோரியாசிஸ் அது இது குஷ்டம் இதெல்லாம் இருக்குல்ல, எரிக்க மாட்டாங்க. எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்களும் எரிக்க மாட்டாங்க. அகால மரணம் அடைஞ்சவங்களும் எரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயம் தான். அகால மரணம் அடைஞ்சவங்களும் இல்ல, இந்த குழஞ்சு போய் இந்த ஆக்சிடென்ட் மரணம் சொன்னேன் இல்லையா, ஆக்சிடென்ட் மரணம். அப்ப இந்த மாதிரி தான் எரிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில போட்டு போயிருவாங்க. இப்ப அந்த பாடி அந்த பிரேதத்தை தான் நாங்க கைப்பற்றுறோம். எங்க பூஜைக்கு நாங்க அதை எடுத்துட்டு போய் பிராக்டிஸ் பண்றோம். செய்வனை மாறுபாடு உத்தரவு. தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களோட வைரஸ் எல்லாம் தண்ணியில தான் இருக்கு, இவங்களோட இதுவும் அந்த தண்ணியில தான் இருக்கு. இப்ப அந்த பிரேதத்தை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு எய்ட்ஸ் வரணும்ல? ஏன் வரல? ஆனா அந்த பாடியை தான் நீங்க எடுத்து சாப்பிடுறீங்களா? ஆமா, தண்ணிக்குள்ள வந்து எடுத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இந்த அஞ்சு பணத்தை தவிர வேற பிரேதம் போட மாட்டாங்களே. சரி, நாங்களாவது மந்திர தந்திரம்னு படிச்சு போறோம். நீங்க வந்து அந்த தண்ணியை குடிச்சாலும் உங்களுக்கு அந்த நோய் வராது. காரணம் என்னன்னா காசியோட மகிமை எப்படி. இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன கருப்பீஸ் போன ஒரு விளக்கை ஏத்திட்டு விளக்க அமத்துனா அந்த ஸ்மெல் எப்படி வீட்டுக்குள்ள அடிக்கும்? டக்குன்னு அந்த விளக்கோட ஸ்மெல் வீட்டுக்குள்ள, அது ஒரு மாதிரி. நீங்க என்னதான் நீங்க ஸ்மெல் வச்சிருந்தாலும் அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல ஒரு நெடி வரும். ஒரு ஒரு கோழியவே உள்ள இப்படி வாட்டுறீங்க அப்படின்னா வீடு எப்படி நாரும்? அங்க ஒரே நாளில் 2000 பொணம் எரியும். காசியில ஒரு சின்ன துளி ஸ்மெல்ல நீங்க எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த பிணத்தோடைய அந்த மொத்தத்தையும் காலி எடுத்துருவாங்க. அப்ப அங்க வெறும் சக்கை தான் கட்ட மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கும். புரியுதா? சரி, அங்கதான் அப்படி இருக்கு. அகூரிகள் நாங்க நடத்துற யாகம், அதுல நாங்க அத்தனை கோழி அத்தனை ஆடை உள்ள போடுறோம். ஒரு துளி ஸ்மெல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க பாப்போம். வீட்டுல நம்ம சுத்தி போடுறோம்ல, ரெண்டு மிளகாய் சுத்தி உள்ள போட்டா அது எப்படி நெடியும்? நீங்க என் பூஜையில உட்காந்து பாருங்க. அப்படி அந்த ஒரு இதவே மொத்தமா உள்ள கொட்டுவோம். வர மிளகாய் உப்பு அவளை கொட்டுவோம். ஒண்ணுமே ஆகாது. ஏன் இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ எனக்கு இறைவன், ஏன்னா நான் இறைவன் இருக்கான்றத நான் நம்புறேன். உங்களுக்கு இறைவன் இருக்காரா இல்லையான்றதெல்லாம் தெரியுமோ தெரியாத, தேவையில்லை எனக்கு.
இந்த உலகத்துல நம்ம கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் பிரபஞ்சத்துல இருக்குங்கிறத மட்டும் எல்லாருமே நம்பி சாமி. இப்போ நீங்க இறைவன் இருக்காரு எல்லாமே அது எல்லாமே ஓகே, ஆனா இது காசில தான் போகணும், இந்த 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 மாதிரி மாமிசத்தை தான் சாப்பிடணும், ஏன் அது அப்படி இல்லை இல்லை தாந்திரிகம் தாந்திரிகம் நாங்கள் படிக்கிற மந்திரம் அப்படி ஏன் நீங்கள் கேட்குறீங்களே ஏன் பழிக்குதுன்னு பண்ணுறோம் பழிக்குது எல்லா சாமியும் நான் உங்களை மட்டும் சொல்லல, பொதுவாகவே எல்லாத்தையும் நான் கேட்கறது என்னன்னா, இப்போ ஒரு மீடியா முன்னே நம்ம பேசுறோம், ஒரு கேமரா வச்சு பேசுறோம், இங்க ஏதாவது பண்ணி காமிங்கன்னா அது ஏன் அது யாருமே அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் பண்ண மாட்டாது? ரியலாக உண்மையாலே மாந்திரிகத்தை உணர்ந்தவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும், நம்ம அதெல்லாம் மீறி பண்ணக்கூடாதுன்னு ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே இப்படி ஒரு தீ அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ஹரிச்சந்திரன் ஏற்றி வச்சுட்டு போனேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் தமிழக மக்கள் 0.